பாருங்க, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க சுத்தமா மழை இல்ல. ஃப்ரண்ட்ல பாருங்க, ஓ மை காட், ஒண்ணுமே தெரியலங்க. ஃபுல்லா ஏதோ மழையா டஸ்ட்ராமான்னு தெரியல. ஃபுல்லா ஃபுல்லா ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு வீடியோ தெரியும் நினைக்கிறேங்க. பாருங்க ஃபுல்லா, ஆக்சுவலி டஸ்ட்ராம் மழை மாதிரி தெரியல. ஃபுல்லாங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே தெரியல. ஆல்ரெடி அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்ராம் தாங்க காத்து ஃபுல்லா. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒன்றும் இல்லை, பட் கிளம்புனதுக்கப்புறம் இங்கே இது ஆப்போசிட்ல ஒன்றுமே தெரில. பாருங்க ஃபுல்லாக டஸ்ட்ராம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்ட்டு. ஆப்போசிட்ல ஒண்ணுமே தெரியல. சிக்னல் விழுந்துருச்சு. புகை எழும்பிட்டு வருது பாருங்க, மேலே மேலே மரத்துக்கு மேலே பாருங்க. மரம்லாம் என்னாட்டம் ஆடுது அங்கே பாருங்க. இருக்கிற புகை இப்படி தட்டிட்டு வருது பாருங்க. மழை வரும்போது தான் இருக்கு. ஃபுல்லாக காற்று நல்லாவே காற்று அடிக்குது. மழை வர்றதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். போலீஸ்கார் மாமா மாமா இங்கே அப்படியே ரோமிங்கில் வந்துட்டே இருப்பானுங்க. இந்த போலீஸ்காரங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, சுற்றிட்டே இருப்பானுங்க. டப்புன்னு லைட் அடிப்பானுங்க பின்னாடி. நம்மளுக்கு ஏதாவது ஏதாவது ஓவர் ஃபாஸ்டாவோ இல்லை மற்ற ஏதாவது தப்பு நின்றோம்னா டப்புன்னு அடிச்சிருவாங்க. எவ்வளோ கிளியராக இருக்குது இப்போ. ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, டஸ்ட் ஸ்டார்ம் பாஸ் ஆகிடுச்சு, ரோடு கிளியர். பட் ஆனால் மழை வர கண்டிஷனாக தான் இருக்குது. இல்லை பாருங்க, மூணு லேன் இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. மூணு லேன், இது வந்து சிட்டி ரோடு, நார்மல் ரோடு தான். இது வந்து ஹைவே கிடையாது, சிட்டி நார்மல் ரோடு. 45 ஸ்பீட் லிமிட், 45 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட் லிமிட்டில் போகலாம். இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். முக்காச்சு பார்த்திங்கன்னா லேனே வந்து அதிகமாக இருக்கும். மூணு லேன், ஒயிட் லேன் இருக்கு இல்லையா, டாட்டர் லேன். அப்படின்னா நம்ம ஒன் வே நினச்சிக்கலாம், இப்படி ஒரு சைடு போகலாம். அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் வரவுக்கு இருக்கும். எல்லோ லைன் இருந்தது அப்படின்னா டூ வே, இந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரே இதில் போயிட்டுருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக ஒயிட்டுங்கிறதுனால இங்கே லேன் சிஸ்டம் தானே. இங்கே நல்லா அந்த மாதிரி அகலமாக வச்சுருக்காங்க. பாருங்க கேஸ் ஸ்டேஷன் பாருங்க எப்படி இருக்கு. அங்கே பார்க்குறீங்களா கேஸ் ப்ரைஸு ஆப்போசிட்டில் தெரியும் பாருங்க. அந்த காருக்கு அந்த பக்கம் கேஸ் ப்ரைஸ் $4.09 கேஸு. இது வந்து ஒவ்வொரு பக்கம் வேரி ஆகுது. ஒவ்வொரு லொக்கேஷன் பொறுத்த மாதிரி முன்பின் ஒரு 10 ஒரு 30 சென்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது கேஸ் ப்ரைஸ். ஸோ இன்னொரு ஏரியா ஃபீனிக்ஸ் அந்த பக்கம் போகும்போது பார்த்தோன்னா நான் 369 பார்த்தேன்.
பார்க்கிங் வந்து 409 கிட்டத்தட்ட 40 சென்ட் ஒரு கேலனுக்கு வந்து 40 சென்ட். நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேலன் நம்ம டேங்க் ஃபுல் பண்ணுவோம். 10 கேலன் வச்சிங்கன்னா கூட ஒரு $4 மிச்சமாக உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ காஸ்கோ, சாம்ஸ் கிளப்பு அந்த மாதிரி இடத்துல வந்து டீஃபால்ட்டாகவே ஒரு இங்கே இருக்கிறத விட ஒரு 10 சென்ட் கம்மியாக இருக்கும் ஒரு கேலனுக்கு. அவங்ககிட்ட நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தால். ஸோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு, சூழல் போட்டுருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லிங்கோ கேஸ் ஸ்டேஷனு, சூழல் கனலி தெரியுதுங்களா, மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டாக இங்கெல்லாம் வந்து நமக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். 7 மணிக்கு மழை வரும்னா 7 மணிக்கு கரெக்டாக மழை வர ஆரம்பிச்சு இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படி இப்போ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் கோயிலுக்கு கிட்ட போயிட்டு வேணால் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்.